உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரஜினிகாந்த் அரசியல் வருகை உண்மையிலேயே அதிமுகவிற்கு பாதிப்பு நினைக்கிறீங்களா? நாங்கள் எம்ஜிஆர் பக்தர்கள், எதிர்பார்ப்பும் இல்லை ஏமாற்றம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். திமுகவோடு சேர்றோம் அல்லது அண்ணா திமுகவோடு சேர்றோம் அல்லது வேற யாரோட அதெல்லாம் ஒன்னாம் தேதி தெரியும். சசிகலா அம்மையாரை பற்றி இவர் ஏற்கனவே வைத்த விஷயங்கள் எல்லாம் என்ன, நீங்க ஏன் அதை கொண்டு முடிச்சு போடுறீங்க? அப்ப எதுக்காக அந்த வசனத்தை அவர் சொல்லணும்? 2.5 ஆண்டுகள் ஆண்களும் 2.5 ஆண்டுகள் பெண்களும் ஆறணும், ஏன் சொல்லணும்? இப்ப நான் அதுக்கு பதில் சொன்னா நான் எந்த நோக்கத்தில் சொன்னேன், நீங்க எந்த நோக்கத்தில் சொன்னீங்களே என்று எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகுன்னு பாக்குறீங்களா? உண்மையிலேயே அதிமுக இன்னும் டிடிவி தினகரனை எதிரியாகத்தான் பாத்துக்கிட்டு இருக்கா? நீங்க நாங்க எதிரியும் இல்ல நண்பனும் இல்ல, அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைவர் இல்லன்றீங்களா? எங்க தொண்டருக்குள் முதல்வருங்க, தலைவர் இல்லன்னு எப்படி சொல்றது? என்ன அது தலைவர்கள் ஆட்சி, இது தொண்டர்கள் ஆட்சி. யாருக்கு வந்து தொண்டரா இருக்காருன்னு சொல்ல வரீங்க? அமித்ஷாவுக்கு தொண்டரா இருக்காரு அப்படிங்கறதா இப்ப விமர்சனமாவே இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறார், அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறார், புத்தியா இரவல் புத்தியில பேசுறார், தலையில இரவல் உதலுடைய வச்சுக்கிறார். பெரியார் இடத்துல இருந்து அண்ணா இடத்துல இருந்து சமரசம் வந்திருக்காரு. ஆனா ராஜதர்மலை சொல்றாரு, நான் பெரியாரை பார்த்து கட்சிக்கு வரவில்லை, அண்ணாவை பார்த்து கட்சிக்கு வரவில்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்தா வந்தேன் அப்படிங்கிறாருன்னா அப்ப கட்சியில கொள்கை இருக்குதா இல்லையா? இப்ப பின்புலம் என்ன அப்படின்னு கேக்குற கேள்வியில ஒரு ஆண்ட சாதி மனநிலை இருக்குது, அவரை சாதி ரீதியாக வந்து ஒடுக்க பார்க்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அரசியலுக்கு வரும்போது அவருடைய நிலைமை என்ன? அவர் இன்னைக்கு இருக்கிற ராஜாவனுடைய சொத்து சுகம் இதெல்லாம் எவ்வளவு? விவசாயிகளுக்கான சிக்கல்கள் இதுல இருந்துச்சு அப்படிங்கறது உறுதிப்படுத்தப்பட்டால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பாருன்னு சொல்ல வரீங்களா? தமிழ் விவசாயிக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை விட்டு கொடுக்க மாட்டார். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவினுடைய மூத்த ஆளுமை மரியாதைக்குரிய திரு சமரசம் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆளுமை நீங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக ஆளுங்கட்சி ஒரு வலிமையான ஒரு அதிகார பலத்தோடு இருக்கிறாங்க. ஆனா சமீப காலங்களில் நடந்து கொண்டிருக்க நிகழ்வுகளை பார்க்கும் போது அதிமுக சற்று வலிமை குறைந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சப்பாடு நிலவுகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக ரஜினிகாந்த் அவர்கள் வருகை ஒட்டி அதிமுகவுடைய வாக்குகள் தான் சிதைய போகுது, அதிமுகவுடைய வாக்குகள் தான் உடைய போகுது அப்படின்னு பேசுறாங்க. ரஜினிகாந்த் அரசியல் வருகை உண்மையிலேயே அதிமுகவிற்கு பாதிப்பு நினைக்கிறீங்களா? அதாவது ரஜினிகாந்த் வருகை அதிமுகவிற்கு எந்த வகையிலும் பாதிப்பு இருக்கு நியாயம் இல்லை. காரணம், நாங்கள் எம்ஜிஆர் பக்தர்கள், எதிர்பார்ப்பும் இல்லை ஏமாற்றம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். மற்ற எந்த கட்சியிலும் அது போன்ற தொண்டர்கள் இருக்க முடியாது, இல்லை. ஆகவே எங்களுக்கு எந்த வகையிலும் எங்களுக்கு ஏதாவது எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் எங்களுக்கு வராமல் வேறு வகையில வேறு யாருக்கோ போகக்கூடிய வாக்குகளாக இருந்தால் அது வேண்டுமானால் ரஜினிகாந்த் போகுமே தவிர, ரஜினிகாந்த் வருவதால் எங்கள் வாக்குகளுக்கு எந்த சாதாரமும் இல்லை. இல்லைங்கய்யா, இப்போ எதனால இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, டிஎம்கே அலையன்ஸ் திமுக கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்கிறாங்க, மதச்சார்பற்ற கூட்டணின்னு இருக்கிறாங்க. ஆனா அதிமுக கூட்டணி நம்ம பார்க்கும்போது பாஜக சொல்றாங்க எங்களுடைய மேலிடம் சொன்னாதாங்க நாங்க கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு தெரிவிக்க முடியுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாமக ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின் போது உங்க கூட்டணி தானே வலிமை எழுந்து காணப்படுகிறது. நீங்க கூட்டணி வலிமையா வலிமை இல்லையான்றது இன்றைக்கு சொல்ல முடியாது, ஜனவரி மாதம் தான் அதுக்கு தீர்ப்பு வரும். இன்னைக்கு இருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய வேண்டுதல்கள் அது வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு முடிவடைகிறது என்பது அன்று தெரியும். அது மட்டுமல்ல, ரஜினிகாந்த் உள்ளே வருகிறார், எதற்காக வருகிறார், என்ன காரண காரியங்களை சொல்லி வாக்கு கேட்கிறார், அவர்களோட பின்புலம் என்ன, இது தெரிய வேண்டும். அவர் யாராவது யாருடனாவது கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாரா அல்லது அவர் தனியாகவே சந்திக்கிறாரா, இதெல்லாம் வரணும். நம்பர் ஒன், இரண்டு திராவிட கட்சிகளோட கூட்டணியே கிடையாது, அவர்களுக்கு மாற்றாதான் நான் வரேன்னு சொல்லிட்டாரு தமிழரை உறுதிப்படுத்திட்டாரு.
இல்லைங்க, ரொம்ப சந்தோஷம். அது அப்படி வந்தா நாங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறோம். அதுல ரெண்டு பிரச்சனைக்கு இடம் இல்லை. இல்ல, இப்போ நீங்க அப்படி சொல்றீங்க, பிரச்சனைக்கு இடமே இல்லைன்னா ஒரு மூத்த தலைவரா, ஆனா அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அவர் சொல்றாரு கூட்டணிகள் அமையலாம்னு கேட்டா அமையலாம், ஃபியூச்சர்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு ஒருங்கிணைப்பாளர் கருத்தையே மறுத்து பேசுறாரு ஜெயக்குமார் அப்படின்னா அதிமுகவுல ஒரு ஒரு சரியான ஒரு ஒழுங்கு இல்லையோன்னு ஒரு ஃபீல் வருது மக்களுக்கு. நீங்க ஏதாவது ஒரு சிலப்பதிகாரம் வேற ஏதோ ஒண்ணு வச்சு ஆராய்ச்சி கட்டுறதுன்னு நாலு பேர் கொடுத்த நாலு விதமா தான் ஆராய்ச்சி கட்டு கொடுப்பாங்க, ஒரே மாதிரி இருக்குங்களா? பொருள் ஒன்றுதான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம், அவ்வளவுதானே தவிர அதுல என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க, என்ன முட்டாள்தனம், என்ன கோழைத்தனம், என்ன வெற்றி பெற முடியாத போனது, என்ன சொல்ல போறீங்க, அது தெரிஞ்சுக்கணும் எனக்கு. நீங்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுது நாலு பேருக்கு சொன்னீங்கன்னா நாலு விதமா எழுதுவாங்க, பொருள் ஒன்றா இருக்கும். இல்லையா, அதாவது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, ரஜினிகாந்தோட கூட்டணி அமையுமானா, அது இல்ல அல்ல அமையாது, அல்லது நாங்க பின்னாடி பாக்கலாம்னு சொல்லலாம், அல்லது வேறணும் காரணங்கள் சொல்லலாம், ஆனா ஒரு கூட்டணி அமைய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னத உங்கள் கட்சியினுடைய மூத்த அமைச்சர் ஜெயக்குமாரே மறுதளிச்சு தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறாருன்னா கட்சிக்குள்ளேயே ஒரு சரியான கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்கு. இல்லைங்க, ஓபிஎஸ் அவர்கள் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், அவர் யாரையும் எதிர்த்து கொள்ள பகைத்து கொள்ள எந்த யாரையும் விட்டுவிட அவர் விரும்பவில்லை, யாரையும் பகைவர் ஆக்கி கொள்ள விரும்பவில்லை. அது மட்டுமல்ல ஒரு பண்பாடு, அவர் எலெக்ஷன்ல கட்சி உருவாக்குகிறாரே உங்கள் கொள்கை என்னன்னு கேட்க உருவாக்கட்டும் வாழ்த்துக்கள் என்றார். எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எதிர்காலத்தில் கூட்டணி கூட ஏற்படலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்றதான் இப்ப முக்கியம். இந்த கேள்வியெல்லாம் நீங்க ரஜினிகாந்த் கிட்ட கேட்கணும், நாங்க யாரோடும் கூட்டு சேர்றது இல்ல அப்படின்னா நாங்க அது சந்தோஷம், இல்ல நாங்க ரஜினி திமுகவோட சேர்றோம் அல்லது அண்ணா திமுகவோட சேர்றோம் அல்லது வேற யாரோட, அதெல்லாம் ஒன்னாம் தேதி தெரியும், அதுக்கப்புறம் முழுமையான இது வரும். நீங்க ஒரு முழுமை பெறாதையே ஒரு கேள்வியை உருவாக்குனா இப்படிதான் இருக்கும். இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க ஒருவேளை வந்து அவர் வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் தான் சொல்றாரு அப்படின்னு, ஆனா கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய அமைச்சர் தானே ஜெயக்குமார், அவர் தான் சொல்றாரு தனிப்பட்ட கருத்துங்க கட்சி கருத்தே கிடையாதுங்க இது அப்படிங்கிறாரு அவரு. நீங்க எந்த கருத்தா இருந்தாலும் இன்றைக்கு அதுதான் நிலைமையை தவிர, நான் நீங்க 30 அவர் கட்சி ஆரம்பிச்சு நிக்கிற பிறகு அன்னைக்கு கேளுங்க எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, அது வரையிலும் இப்படித்தான் இருக்கும். சரி, அப்ப அது வரைக்கும் வந்து அதிமுக கட்சிக்குள்ளேயே முரண்பட்ட கருத்துக்கள் தான் வரும் அப்படிங்கிறீங்களா, அப்படி எடுத்துக்கலாமா? கருத்துக்கள் முரண்பட்ட கருத்துக்கள் அல்ல, அதுக்கு நாலு நீங்க திருக்குறள் எடுத்தா ஒரே ஒருத்தர் உரை எழுதியிருக்காங்க, எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அது போலதான் இதுவும். நீங்க வந்து ஒரு 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 இலக்கியத்துக்கு ஒரு இலக்கணத்துக்கு ஒரு பொருளுக்கு உரை கேக்குறீங்க, அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்றாரு, இவருக்கு தெரிஞ்சது இவர் சொல்றாரு, அது என்ன மாறுபட்டு, குறள் ஒண்ணுதானே, திருக்குறள் ஒண்ணுதானே. சரி, சமரசம் ஐயா வந்து எங்களை வந்து சமரசம் படுத்துறாரு, சாமர்த்தியமா பேசுறாருன்னு எடுத்துக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட. சமீபத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கருத்தரங்கல பங்கு பெற்றாரு, அந்த கருத்தரங்கல அவர் பேசும்போது சொல்றாரு ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமா நிகழ்ந்துகிட்டு இருக்கு, 5 ஆண்டு கால ஆட்சியில 2.5 ஆண்டுகள் ஆண்களும் 2.5 ஆண்கள் பெண்களும் ஆள வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு ஒரு கருத்தரங்கல. இது வந்து பொதுவாக பெண் சமூகத்துக்காக சொல்லப்பட்டதா, அல்லது அதிமுக இன்னும் சசிகலா அவர்கள் வருகைக்காக காத்திருக்கிறது அப்படிங்கறத சூசகமா சொல்றாரா, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க நீங்க சொல்லக்கூடிய நபருக்கும் அவருக்கும் எத்தனையாவது பொருத்தணும் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்த பிற்பாடு அவங்க கிட்ட ஆட்சி கொடுக்குறதுன்னு சொன்னாரா, அவங்கள பற்றி சசிகலா அம்மையாரை பற்றி இவர் ஏற்கனவே வைத்த விஷயங்கள் எல்லாம் என்ன, நீங்க ஏன் அதை கொண்டு போய் முடிச்சு போடுறீங்க, எந்த காரணத்தினாலும் முடிச்சு போடுறீங்க? அப்ப எதுக்காக அந்த வசனத்தை அவர் சொல்லணும், 2.5 ஆண்டுகள் ஆண்களும் 2.5 ஆண்டுகள் பெண்களும் ஆணும் ஏன் சொல்லணும்? நீங்க அது ஆணும் பெண்ணும் சரியா இருக்காங்க, நீங்க அம்மா அவர்கள் உள்ளாட்சி தேர்தல்ல ஆண்களுக்கு 50 பெண்களுக்கு 50 கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்குறோம், அது அதிமுக நிறைவேற்றுது. அந்த அடிப்படையில அவர் விருப்பத்தை சொல்றார், எதிர்காலத்துல இப்படி ஏதாவது கொஞ்சம் செய்யலாமான்னு அவர் ஆலோசனை சொல்லியிருக்கார், கட்சி முடிவு எடுக்கும். அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கட்சி ரீதியான விஷயம் கிடையாது, ஆட்சி ரீதியான விஷயம், கவர்னன்ஸ், சட்ட திருத்தம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு, லாயர்ஸ் உட்காந்து பேச வேண்டிய விஷயம். 5 ஆண்டுகள் 2.5 வருஷம் பெண்களுக்கு கொடுப்பான் அப்படின்னா சட்ட திருத்தம் தேவைப்படுகிறது. அவர் தமிழகத்தை மட்டும் சொல்றாரா, இல்ல இந்தியாவுக்கு சொல்றாரா, யாருக்கு சொல்றாரு? அது அவர்தான் நீங்க கேட்கணும். இப்ப நான் அதுக்கு பதில் சொன்னா, நான் எந்த நோக்கத்தில் சொன்ன, நீங்க எந்த நோக்கத்தில் சொன்னீங்களே என்று எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக்கணும் பாக்குறீங்களா? அப்படிப்பட்ட
உங்களுக்கு இல்லாட்டி சரி, உங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை அந்த மாதிரி எல்லாம் எனக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த வார்த்தை கட்சி எடுத்த முடிவு அல்ல, அது அவராக சொல்லி இருக்கிறார். அவரை நீங்க எந்த நோக்கத்தில் சொன்னீங்க கேளுங்க, பதில் சொல்லுவார். இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு பதில் சொல்லுவோம், அது வேற நோக்கமா இருக்கும். அதுவும் திருக்குறளுக்கு ஒரே 10 பேர் எழுதின மாதிரி ஒரு கருத்துக்கு, ஒரு சொல்லுக்கு, ஒரு கொள்கைக்கு பல விரிவுரைகள் எழுதலாம். அது போல அது இருக்குமே தவிர, அது சரியான கட்சியினுடைய நிலையான முறையான நியாயமான சட்டமாக இருக்கா. அமமுக அப்படிங்கிற கட்சியும் அதிமுக அப்படிங்கிற கட்சியும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்க வந்து இந்த தேர்தல் நெருக்கிற சமயத்துல இணைஞ்சிருவாங்க அப்படின்னு பேசப்பட்டுகிட்டு இருக்கு. உண்மையிலேயே அதிமுக இன்னும் டிடிவி தினகரனை எதிரியாகத்தான் பாத்துக்கிட்டு இருக்கா. நீங்க நாங்க எதிரியும் இல்ல நண்பனும் இல்ல, அவரு இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அவர் சக்தி அவர் பாக்குறாரு, எங்க கட்சியை எங்க சக்தியை நாங்க பாக்குறோம். அவர் சக்தி என்னன்றத ஏற்கனவே பல்வேறு வகையில அதுக்கு முயற்சிச்சு இருக்கிறாரு. எதிர்காலம் என்ன செய்யன்றது இப்ப இணையுமா இணையாதெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது. இப்ப அவரு ஒரு கட்சியில இருக்காங்க, நாங்க ஒரு கட்சியில இருக்கிறோம். எந்த நேரத்தில் எதற்காக ஏன் எங்கிருந்து வருகின்ற பொழுது அது மண்ணுக்கு எதிர்ப்பு, மக்களுக்கு எதிர்ப்பு, இந்த கட்சிக்கு எதிர்ப்பு, கொள்கைக்கு எதிர்ப்புன்னு வருகின்ற பொழுது யாரை எப்படி இணைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது எப்படி வெளியேற்ற வேண்டும் என்பது அந்த நேரத்தில் கட்சி முடிவு. ரொம்ப முக்கியமா சமூகத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவின் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. அதிமுகவுடைய வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா அம்மைய ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருந்த போது கூட ஒரு உள்துறை அமைச்சர் வந்து சென்னை வராங்க, தமிழ்நாடு வராங்கன்னா அவங்களுடைய விமான நிலையத்திலேயே போய் அவங்களை வரவேற்ற வரலாறு தமிழ்நாடு கிடையவே கிடையாது. ஆனா நீங்க வந்து பாஜக கிட்ட நாங்க கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அரசு விழாவில பேசுறது, பாஜக தலைவர்கள் வந்தா விழுந்து விழுந்து கவனிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில இன்னுமே பாஜகவிடம் அடிமையாகத்தான் அதிமுக இருக்கிறது அப்படின்னு மற்றவர் சொல்லக்கூடிய விமர்சனத்திற்கு ஒத்துதுன்னா போகுது, அது உண்மைதான். அது இல்ல, நான் உங்களிடத்திலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏரோட்ரம் விமானத்தளம் அங்கது அமித்ஷா வர்றார், முதல்வர் துணை முதல்வர் அவர்கள் அங்க போறாங்க, அவங்கள வரவேற்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது, இவங்கள வரவேற்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அம்மையா ஜெயலலிதா இருக்கும் போதும் வந்திருக்காங்களே சென்னைக்கு, வந்து அம்மையா ஜெயலலிதாவை அவங்க வந்து பார்த்தாங்க தவிர அவங்க போய் யாரையும் பார்த்ததா வரலாறே கிடையாது. அது தலைவர்கள் ஆட்சி, இது தொண்டர்கள் ஆட்சி. அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைவர் இல்லைன்றீங்களா? ஏங்க, தொண்டருக்குள் முதல்வருங்க, தலைவர் இல்லைன்னு எப்படி சொல்றது? என்ன இப்ப நீங்க குறைவானா ஜாஸ்தின்றீங்க, ஜாஸ்தியானா குறைவுன்றீங்க, அப்படி சொல்லக்கூடாது. பக்குவம் ஒருத்தருக்கு ஒருத்தர், நீங்க ஒரு டீ சாப்பிட்டா கூட இப்போ அவர் யாருக்கு வந்து தொண்டரா இருக்காருன்னு சொல்ல வரீங்க? அமித்ஷாவுக்கு தொண்டரா இருக்காரு அப்படிங்கறதா இப்ப விமர்சனமாவே இருக்கு. மக்கள் தொண்டு, மக்களுக்கு தொண்டர், வேற எதுவும் நாங்க யா எப்படி எனக்கு நான் ஒருவருக்கு அடிமையாக இருக்க விரும்ப மாட்டேனோ அதே போலவே யாருக்கும் எஜமானனாகவும் இருக்க விரும்ப மாட்டேன். அண்ணாவின் தத்துவம் அந்த அடிப்படையில தான் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் போறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் சார், ரெண்டு கண்கள்ல ஒரு பார்வை இருக்குமே தவிர ரெண்டு பார்வை நீங்க பாக்காதீங்க. எங்களை பிரிக்க நினைக்காதீங்க, அது உங்களால ஆகாது. அப்படி ஆகக்கூடிய இருந்தா அவங்க யார் கேள்வி கேட்கறா அவங்க அவதிக்கு ஆளாதாங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா நாம பிரிக்கிறோம் அப்படிங்கிற எனக்கு கிடையாது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல வரம்பு மீறி பேசுகிறார், மரியாதை குறைவான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறார் பொது வெளியில அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. இந்த போன்ற சம்பவங்கள்லாம் இதற்கு முன்னாடி அம்மையா ஜெயலலிதா இருக்கும் போது இருந்ததே கிடையாது, இப்பதான் இவங்களா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே இது வந்து ஒரு நாகரிகமான அரசியல் நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு மூத்த தலைவர், நீங்க சொல்லுங்களேன். நீங்க அம்மா இருக்கும் போது அவங்கதான் நம்பர் 1, மத்தவங்க எல்லாருமே பூஜ்யம், புரியுதுங்களா? எம்ஜிஆர் இருக்கும் போது அவர் தான் நம்பர் 1, மத்தவங்க எல்லாருமே பூஜ்யம். இது தொண்டர்கள் ஆட்சியில இது நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் மாதிரி தர்மம் குணம் ஒன்னா இருக்கும், அர்ஜுன குணம் ஒன்னா இருக்கும், பீமனுடைய குணம் ஒன்னா இருக்கும், நகலன் குணம் ஒன்னா இருக்கும், சகாதேவ குணம் ஒன்னா இருக்கும். ஆனா பஞ்சபாண்டவர்கள் அதுல இருந்து நீங்க மாற்ற முடியாது, மீற முடியாது. ஒவ்வொருக்கும் ஒரு சக்தி இருக்கும், ஒரு துறை இருக்கும், அந்த துறையில இவங்க எப்படி கேள்வி கேட்டு அது பதில் கொடுப்பாங்க. அது இல்லையா? இப்போ எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா எதிர்கட்சி தலைவர் பேரை சொல்லி அழைக்கலாம், ஆனா எதிர்கட்சி தலைவரை வந்து அவருடைய சிகை அலங்காரம் குறித்து ஒரு மாதிரி கொச்சையா பேசுறது, ஆ ராஜா இருக்கிறாரு அவரை குறித்து இவங்க பேசுறது, இதுக்கு பதிலடியாக திமுக இருந்தும் இந்த மாதிரி தொடர்ந்து பதிலடிகள் வரும்போது மக்கள் பார்ப்பாங்களா என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்களா இருக்கிறாங்கன்னு மக்களுக்கு ஒரு கோபம் வராதான்னு கேக்குறேன். இல்லைங்க, மக்களுக்கு எல்லாரை பற்றியும் தெரியும், யாரும் கோவிச்சுக்க மாட்டாங்க. என்ன கலைஞர் இருந்தார்,
அவர் நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ தீய சக்தியோ தூய சக்தி எப்படி இருந்தாலும் அவர் ஸ்டேட்டஸ்ன்றது கொண்டு போனது வழியே வேற. இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறார், அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறார், அவருக்கு வந்து புத்திய இரவல் புத்தியில பேசுறார், தலையில இரவல் இதனுடைய வச்சுக்கிறார், உள்ளத்துல இரவல் கொள்கையை வச்சுக்கிறார். எதெல்லாம் எப்படி வச்சு பண்ண முடியும்? அதை விமர்சனம் பண்றாங்க, அதுல என்ன தப்பு இருக்குதுங்க? இல்ல, நாகரிகமான விமர்சனம் அப்படிங்கிறது வேற, கொச்சையாக பேசுவது, மூன்றாம் தரமாக பேசுவது அப்படிங்கிறது வேற. நீங்க அந்த மாதிரி பேசுறது கிடையாது இல்ல. நீங்க அது எனக்கு என்னுடைய பக்குவம், நான் பெரியார் இடத்திலிருந்து அண்ணா இடத்திலிருந்து புரட்சி தலைவெடுத்து புரட்சி தலைவெடுத்து எல்லாரிடத்திலும் பயின்று வந்தவன. சரியா, நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க, அதுதான் அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பெரியார் இடத்துல இருந்து அண்ணா இடத்துல இருந்து சமரசம் வந்திருக்காரு. ஆனா இவரு சொல்றாரு, ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு, நான் பெரியாரை பார்த்து கட்சிக்கு வரவில்லை, அண்ணாவை பார்த்து கட்சிக்கு வரவில்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்தான் வந்தேன் அப்படிங்கிறாருன்னா அப்ப கட்சியில கொள்கை இருக்குதா இல்லையா? ஏங்க, அவர் உண்மையை சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அவர் நீங்க வந்து அண்ணாவை பார்த்து வரேன்னு சொல்றீங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற பேரிலேயே அண்ணா வச்சுட்டு அண்ணாவை பார்த்து வரலங்கிறார் அமைச்சர். இல்லைங்க, நீங்க அதுதான் சொல்றீங்க, இது அண்ணா மட்டும் இல்லை, இது நீதி கட்சியிலிருந்து வரக்கூடிய கட்சி. நீதி கட்சியில நாயர், டி எம் நாயரும் தியாகராயரும் அவங்க எல்லாம் அவங்க அப்படி இந்த கட்சி பாத்தீங்கன்னா நடேசன், நாயர், தியாகராயர் மூணு பேரும் மூணு ஜாதி பேசிக்கா உற்பத்தி பண்ணவங்க. அங்கிருந்து வந்து பெரியார் கடைபிடிக்கிறார், அவர் ஒரு ஜாதி திராவிட கழகம்னு. திமுக ஆகிறது அண்ணா ஒரு ஜாதி, அதனால அவர் உருவாக்குற அண்ணா திமுக எம்ஜிஆர் ஒரு ஜாதி, அதுக்கு பிறகு அம்மா ஒரு ஜாதி, அன்னைக்கு அதுக்கு பிறகு வந்து கூட இபிஎஸ் பேசுவோம் ஒரு ஜாதிகள். ஜாதியே இல்லாமல் இருக்கின்ற ஒரே கட்சி இந்த இதுல பார்த்தா இதுதான். நீங்க இது பாத்தீங்கன்னா அண்ணா என்ன, இது எம்ஜிஆர் என்ன நிலைமை, அம்மா ஒரே குடும்பமா, ஒரே ஜாதி? அதுதான் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்கக்கூடியதுதான், ஒரே குடும்பம் இல்ல, பல்வேறு சமூகங்களை தவிர இருக்கிறாங்கன்றீங்க. ஆனா ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கிறவர் சொல்றாரு, நான் அண்ணாவை பார்த்து கட்சிக்கு வரல, எம்ஜிஆர் பார்த்து ஜெயலலிதா பார்த்து கட்சிக்கு வந்தாங்கிறாரு. இது எப்படி ஏற்கக்கூடிய விஷயம் நினைக்கிறீங்க நீங்க? வயசுக்கு அவர் படிச்ச இடத்த சொல்றாரு, அதுக்கு முன்னே பள்ளிக்கூடத்துக்கு அவர் வரல, எங்களுக்கு அதுக்கு முன்னே பள்ளிக்கூடத்து அதை நாங்க படிச்சு அதை நாங்க சொல்றோம், ரெண்டும் உண்மைதானே? ஒரு மாற்று இல்லைன்றீங்க. நான் உங்களை உங்களிடத்திலிருந்து ஒன்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், அண்ணா காமராஜர் அதுக்கு ஜோடி எப்படி, எம்ஜிஆர் கருணாநிதி அது எப்படி ஜோடி இருந்துச்சு, கருணாநிதி அம்மா அது எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு இபிஎஸ் இருக்கிறாருன்னா எதிரில் ஸ்டாலின் ரெண்டு பேரும் ஒன்னாகுமா? இபிஎஸ் முன்னாடி ஸ்டாலின் என்ன, உங்க மார்க் சொல்லுங்க, அவருக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்ல அரசியல்ல எந்த வகையிலும் பார்த்து இபிஎஸ் என்ன மார்க் போடுவீங்க? மற்றவங்க எல்லாருக்கும் முதல்வராக வரக்கூடிய யாருக்குமே என்ன மார்க் போடுவீங்க சொல்லுங்க? மு க ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்தே கட்சியில சின்ன சின்ன பதவிகள் இருந்து இன்னைக்கு தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. இரண்டு பேருமே மார்க் போடணும், நம்ம என்ன மாதிரி என்ன மாதிரி நீங்க கேக்குறீங்க? ஏங்க, தண்ணி இருக்கிற இடத்துல ஆமை இருக்குது, அது வேற விஷயம். இதுக்கு அதுக்கு ஒண்ணு சொல்ல, மீனும் இருக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு இது பண்ண முடியாது. நீங்க இல்ல, நான் இருக்கிற அந்த கேள்வி கேட்டேன்னா, நான் அந்த கேள்வியை முடிச்சிடுறேன். ஐயா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாங்க, நான் வந்து ராஜா கூட வந்து விவாதிக்கணுமா? அவர் கேட்கிறாரு, ஆ ராஜாவின் பின்புலம் என்ன, என்னுடைய பின்புலம் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப பின்புலம் என்ன அப்படின்னு கேட்கிற கேள்வியில ஒரு ஆண்ட சாதி மனநிலை இருக்குது, அவர் சாதி ரீதியாக வந்து ஒடுக்க பார்க்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்க அங்க நீங்க பார்க்கறது அது பார்வை, அவருக்கு இவருக்கு எனக்கு நான் எனக்கு அவர் ஈடு இல்லைன்னு சொல்றது காரணம் அவருடைய நடத்தை. ஒரு பின்புலம் என்ன, உங்க பின்புலம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன பின்புலம் இருக்கு? பின்புலம் என்ன, இப்ப இன்னைக்கு அவரை வந்து அரசியலுக்கு வரும்போது அவருடைய நிலைமை என்ன, அவர் இன்னைக்கு இருக்கிற ராஜாவனுடைய சொத்து சுகம் இதெல்லாம் எவ்வளவு? அதேதான் திரும்பி கேட்கறாங்க, எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்ன, ஓபிஎஸ் நிலைமை என்ன, கட்சிக்கு உள்ள வரும்போது இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்க? அவங்களுக்கு பெருசா எதுவும் அதுமா இவருக்கு சொல்ற மாதிரி அவங்க யாரும் சொல்லல. இபிஎஸ் எல்லாம் ஒண்ணு மத்திய அமைச்சரா இருந்திருக்கிறாரு, ஒரு அமைச்சரா இருந்தா கோடி கோடியா வந்துடுமா? நான் மூணு முறை எம்எல்ஏங்க, மூணு முறை எம்எல்ஏ தொடர்ந்து. ஆனா என்கிட்ட எனக்கு சொந்தமா என் பேருக்கு ஒரு வீடு கூட இல்லை, நான் கட்டிக்கல, நானும் அரசியல்வாதி தான், எதுல நான் குறைஞ்சு போயிட்டேன்னு நீங்க சொல்ல முடியும்? இல்ல, ஆனா அதிமுக இருக்கிற எல்லாருமே சமரசமா இருக்கிறது இல்லையே, அதிமுக இருக்கிற எல்லாருமே சமரசம் ஐயா மாதிரி இல்லையே, எல்லாருமே வேற வேற மாதிரில இருக்காங்க.
நீங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு அப்படி இருக்கும். நீங்க நெல் இருக்குது, நீங்க ஒரு பயிர் பயிரோம், தண்ணி ஏர் ஓட்டுறோம், தண்ணி கட்டுறோம், அதுக்கப்புறம் அது களை எடுக்கிறோம், மருந்து அடிக்கிறோம், அறுக்கிறோம், அடிக்கிறோம். அடிச்சு பார்த்தாக்க நெல்லும் கதிரும் இருக்குது, பதிரும் இருக்குது. அந்த பதிருக்கு யாரு அது கெட்டது பண்ணது, எப்படி வந்துச்சது உங்களுக்கு நல்லா தெரியும். கதிரும் இருக்கிறது, பதிரும் இருக்கிறது, அதுக்கு செய்தது யார் துரோகம்? அது என்ன? அதுதான் இயற்கை. அதுல ஒரு கட்சியில நல்லவனு இருப்பான், கெட்டவனு இருப்பான், சொத்து சேர்த்துக்கணும்னு இருப்பான், சேர்த்தாத மட்டும் இருப்பான். அது எதுனா இருக்கா? அவன் தவறு பண்ணிருந்தா அதுக்குரிய தண்டனை வாங்கிட்டு போறாங்க, அவ்வளவுதான். அதனால நீ மொத்தம் இது இது பண்ண முடியாது. ஒரு பழம்னா அழுகி போச்சுன்னா அழுகுந்தோட கலக்க அறுத்து சட்டு மற்ற எடுத்து சாப்பிட வேண்டியது தானே? எல்லாத்தையும் போட்டு நல்லா கேக்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுல சாதிய வன்மம் இல்ல, அது ஒரு சாதாரண விமர்சனம் சொல்ல வரீங்களா? சாதி வன்மே இல்ல, அது அவர் சொல்லவே இல்லை. என்ன அவருடைய ஸ்டாண்டர்ட் அரசியல் எப்படி கொண்டு வர்றார்? ராஜா அவருடைய அரசியல் எப்படி கொண்டு வந்தார்? அவருடைய கேள்விக்கு பதில் எல்லாம் படிங்க. ராஜாவினுடைய கேள்வி பதில் எல்லாம் அவருக்கு இல்ல. நீங்க வந்து 2G வழக்கை பத்தி பேசுறீங்க. அவர் சொல்றாரு 2G வழக்குல நீதியரசரே சொல்றாரு, நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன், யாரும் ஆதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு மூடப்பட்ட கேஸ் அது. இப்ப ஒரு அப்பீலுக்கு மட்டும்தானே போயிருக்காங்க. நீங்க அந்த ஆதாரத்தை கொடுக்குறவங்க எல்லாம் இழுத்து வச்சுக்கிறீங்க. யாரும் அங்க போகாத கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துட்டு அது யார் சாட்சி சொல்ல போடுறாங்க எல்லாம் அடிச்சு ஒதுச்சா அமுக்கி வச்சுட்டீங்க. அதனால வெளியே வந்துட்டீங்க. இப்ப ரொம்ப புதிய, இது ரொம்ப புதிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு, புதிய விமர்சனமா இருக்கு. அது நல்ல நடந்த நிகழ்ச்சி ஏற்பட்டு அதெல்லாம் நான் கூடவே இருந்து அனுபவிச்சுங்க. யார் யார் அவர் கட் பண்ணாங்க, எப்படி கட் பண்ணாங்க, அதுக்கு என்ன உதவி செஞ்சாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா இப்போ வட இந்தியாவில அதுவும் குறிப்பா பஞ்சாப் ஹரியானா பகுதிகளில் பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து கடுமையான போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விவசாய சட்டங்கள், வேளாண் சட்டங்கள் தான். அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டமா இருக்கட்டும், குறைந்தபட்ச ஆதார விலை போன்ற விஷயங்கள்ல வந்து விவசாயிகளுக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய சட்டங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல அந்த போராட்டத்தை பற்றி பேசும்போது விவசாயிகளுக்கு ரொம்ப பாதுகாப்பானதுங்க, நானே ஒரு விவசாயி தாங்க அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல நான் உங்களிடத்திலிருந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன், விவசாயிகளை பற்றி வந்திருக்கிற புதிய சட்டத்தை முழுது நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். முழுது நீங்கள் வாங்கி வைத்துக் கொண்டு வரிசையாக 1, 2, 3 என்று கணக்கு கேள்வி கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். ஒன்னு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மார்க்கெட்டிங் சொசைட்டி எல்லா மாநிலத்திலும் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அரசே கொள்முதல் செய்து வைக்கிறது எல்லா மாநிலத்திலும் இருக்குதா? நீங்க தயவு செய்து முழுதும் வாங்கிக்கிங்க. நான் வந்து உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரையும் அநியாயமாக அக்கறமாக தேவையில்லாத எந்த பேச்சும் பேசுறதில்லை. அது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த மனதுக்கு எது சரியப்ப என்று படுகிறதோ அதை சொல்வேன், இல்லாவிட்டால் எழுந்து ஓடிடுவேன். தவிர யாரையும் போய் அதுக்கு சொல்றேன். நான் சொல்றேன், விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் இருப்பது போல கீழே இருக்கு, அதாவது ஏழை நடுத்தர வர்க்கம், ரெண்டு விவசாயிகள் இருக்காங்க. அந்த ரெண்டு விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் தருவதை போல அவங்க தத்தெடுத்து கொண்டு அவங்க தேவையை பூர்த்தி செய்தது போல எந்த மாநிலத்தில் செய்கிறார்கள்? ஒரு எதுவுமே இல்ல. ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு பெண்ணு கனவு இல்லாமல் போயிட்டார்கள், அது ஏழ்மையில் போயிட்டார்னா கறவல் மாடு வாங்கி கொடுங்க, வேற எங்கேயாவது இருக்குதா? ஆடு வாங்கி கொடுங்க, வேற எங்கேயாவது இருக்குதா? கோழிகள் வாங்கி கொடுங்க, எங்கேயாவது இருக்குதா? மீன் வளர்ப்புக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய எங்கேயாவது இருக்குதா? அவர்களுக்கு மின்சாரத்தை இலவசமா கொடுங்க அப்படின்னு சொல்றது வேற எங்கேயாவது இருக்குதா? இந்திய துணை கண்டத்துல தமிழ்நாட்டுல அதிமுக அரசாங்கம் எந்த அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதெல்லாம் அந்த விவசாயி, அதுதான் எங்களுடைய முதல்வர் சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய விவசாயி அந்த விவசாய சட்டம் பாதுகாப்பு சட்டமாக இருக்கிறது, அப்படி மீறி இது ஏழையை விவசாயியை பாதிக்குமானால் எப்படி? மீட்டர் வந்து 4 பேர் தான் தேர்தல் எழுதுனாங்கன்னு சொல்லும் போது 7.5% நாம் ஒதுக்கி அவர் இன்னைக்கு 413 பேர் உள்ளே போவதற்கு வழி செய்தோமோ அதுபோல் நாங்கள் செய்வோம். எப்படி இருக்குண்ணா? அதாவது நாங்க கேட்கறது ஒரு நிரந்தர தீர்வு கேட்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நடக்கவே முடியல, நடத்தவே முடியல. ஆனா நீங்க நீட் தேர்வு கொண்டு வந்துட்டு அதுல ஒரு லூப் லூப் போல கொடுத்துட்டு நாங்க சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏற்க முடியுமா? அதை நீங்க நீட் தேர்வு கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் தான்.
முதல்ல தமிழ்நாட்டுல அப்ப அதுக்கு என்ன வயசு, இப்ப அதுக்கு என்ன வயசு? ஏங்க பத்து ஜெயலலிதா அம்மையோட ஆளுமை இன்னைக்கு அதிமுகவுக்கு இல்லங்கறத ஒத்துக்கிறீங்களா? அப்போ எப்படிங்க இல்லாம போச்சு? இருக்கிறதுனாலதான் எதிர்க்கிறோம், அல்லது அதுக்கு வேற ஒரு வழி காட்டுறோம். அப்படி இருக்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீர் தேர்வு நடந்திருக்கவே கூடாது தமிழ்நாட்டுல. ஒரு சின்ன பொண்ணு வெளியே போறது வேற, வயசுக்கு வந்து வெளியே போறது வேற, ரெண்டுத்தும் கணக்கு எடுத்துக்கணும். நீங்க அம்மா இருக்கும்பொழுது நீட் திமுகவும் காங்கிரஸும் கொண்டு வந்தாங்களா இல்லையா நீட் தேர்வை? விதை போட்டது யாரு? இல்ல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கூட காங்கிரஸ் வந்து மாநிலங்களுக்கு வந்து விலக்கு கேட்ட விலக்கு கொடுத்திருந்தாங்க. யார் யார் வேணாமோ அவங்க வேணாம்னு சொல்லிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்ப நீட்டுக்குள்ள போக வேண்டாம். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசுவோம். அந்த விலக்கு அப்போது அது நீங்க அந்த சட்டத்தை மாத்தினீங்களா? சட்டத்தை க்ளோஸ் பண்ணீங்களா? இல்லாம ஓகே, அது நியாயமான கேள்வி. ஓகே, ஆனா என்னுடைய இப்ப இந்த விவாதம் அப்படிங்கிறது விவசாயிகளை பற்றி தான். இப்ப நீங்க கேட்டிருந்தீங்க விவசாயிகள் ரொம்ப முக்கியமான பிரச்சனையை சொல்லுங்க சார், முடிஞ்சா சொல்லுங்க சார் அப்படின்னு. நீங்க குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. கொள்முதல் பண்ணிட்டாங்கன்னா குறைந்தபட்ச கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அந்த எம்எஸ்பிக்கு இதுல உறுதிப்படுத்தவே படல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கையா இருந்துகிட்டு இருக்கு. கார்பரேட் கம்பெனிகள் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் ஆதரவான சட்டமா இது இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல உங்களுடைய கருத்து என்ன? விவசாயிகளுக்கு எம்எஸ்பி இருக்கா இல்லையா? இல்லைங்க, நான் உங்களுக்கு உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன். மத்திய அரசு என்பது ஒரு பொது கொள்கை, தமிழக அரசு என்பது ஒரு தனி கொள்கை. இத ரெண்டு மனதில் வச்சுக்கிட்டோம். நீங்க அப்படிதான் இருந்துச்சு, அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்டுடே இன்னைக்கு எடப்பாடியார் மிக அற்புதமாக அந்த அந்த கொள்கை நிறைவேற்றுகிறார். இப்ப 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல இருக்குது, இந்தியாவுல எங்க இருக்குது? என்ன கேக்குறேன்னா, இது போன்ற சாதனைகள் எல்லாம் செய்த அரசு இப்ப இன்னைக்கு இப்படி இருக்குதே, பரிதாபமான நிலைமையில இருக்குதான்னு கேள்வி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இதுல விவசாயிக்கு எந்த விதமான சிக்கலும் இல்ல, பிரச்சனையும் இல்ல. அந்த அரசாங்கம் கூட்டுறவு இதுல எவ்வளவு நியாய விலை கடைகள் இருக்குது, எத்தனை கிடங்கு இருக்குது, குடோன் நீங்க வாங்க அதை விற்க முடியலன்னா இங்க வச்சுட்டு போ, அதுக்கப்புறம் நல்ல விலை வரும்போது வில்லு வில்லுங்கன்னு சொல்றதுக்கு அரசாங்கம் அதை எடுத்துக்கிறது இல்லையா? தமிழ்நாட்டுல எத்தனை இருக்குது? அது மாதிரி இந்திய துணைக்கண்டத்துல வேற எந்த மாநிலத்துல அப்படி வச்சிருக்காங்க? பஞ்சாப்ல வந்து விளையிறான், அதை ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு இவனுக்கு கொடுக்குறான், அவன் ஒரு மார்க்கெட் வச்சு வேற வேற திருப்பி கொடுக்குறான், அதனால பாதிக்கிறான். அதனால அவனே வந்து அந்த ஏஜென்சி யாரோ, அது வாங்குறவங்க யாரோ, தனியாரோ, அவங்களெல்லாம் சேர்ந்து விவசாயிகளை தூங்கி அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டு போய் நிறுத்தி செய்யறாங்க. தமிழ்நாட்டுல அப்படி இருக்கா? ஒவ்வொரு விஷயத்திலும் தமிழ்நாடு தனித்தன்மையோடு இருக்கு, மறுக்க முடியுமா? இல்ல, இப்ப நீங்க சொல்ற மாதிரி விவசாயிகளுக்கான சிக்கல்கள் இதுல இருந்துச்சு அப்படிங்கறத உறுதிப்படுத்தப்பட்டால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பாருன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா, தமிழ் விவசாயிக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை, வருமானம் பாதிப்பது, அவமானம், வேற ஏதோ அவருடைய தொழில் நிந்தனைக்கு உண்டாகுதுன்னா விட்டு கொடுக்க மாட்டார். அப்பனா அவர் பாஜக அரசிற்கு சொல்வதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஏஜென்ட் சொல்லக்கூடிய விமர்சனம் எல்லாம் பொய் அப்படின்றீங்க? ஏங்க, அதுக்கு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் தலையாட்டுதான் தான். இந்த வருஷத்துலயே ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி வந்திருக்குமா? நீங்க 69% வேற யாருன்னா இருக்காங்களா? 50 பஞ்சாயத்துல பெண்களுக்கு 50, ஆண்களுக்கு 50. இந்திய துணைக்கண்டத்து எந்த மாநிலத்துல இருக்கு? இது எல்லாமே வரவேற்கக்கூடியது, ஆனா இதெல்லாம் செஞ்சது அம்மா ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி இல்ல. ஏங்க, இப்ப இந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அம்மாவா? எடப்பாடி வேணா ஓகே, நீங்க சொன்ன 60% இடஒதுக்கீடா இருக்கட்டும், உள்ளாட்சி இடஒதுக்கீடா இருக்கட்டும், அதெல்லாம் அம்மா யார், ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது தானே? உங்க யார் கொண்டு வந்தா? கால்நடை பூங்கா எப்படி பண்றது? வேற எங்கேயாவது இருக்குதா? பெரிய அளவுல மிக குறுகிய காலத்தில் அண்ணா எம்ஜிஆர் அம்மா போட்ட சட்டத்தை, திட்டத்தை, கொள்கையை மிகப்பெரிய அளவில் நிறைவேற்றி காட்டிய ஒரு எடப்பாடியா? மறுக்க முடிஞ்சா வர சொல்லுங்க, யாராவது மறுத்து சொல்லிட்டோம். 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் அதிமுகவா இருக்கட்டும், எப்படிப்பட்ட யுக்தியை கையாள போறீங்க? 2021 அதிமுக ஆட்சி தொடரும் நீங்க நம்புறீங்களா? நீங்க சொல்லக்கூடிய பேச்சுல 2021 அதிமுக வெற்றி பெறும் என்பதை எந்த சக்தியும் அழித்து விட முடியாது. நம்பர் ஒன் மனதில் வச்சுங்க. ரஜினிகாந்த் வந்து பத்ம சக்கரத்துல, நீங்க உங்களுக்கு பாரதம் தெரியும், அபிமன்யு அங்கன் போய் உள்ள நுழைஞ்சிடுறார். அது மாதிரி இப்ப வந்துட்டார் ரஜினி. வெளியே வருவாரா என்பது அவர் நம்பி இருக்கிற நபர்களால் தான் இருக்குது. அவங்க அவர் காலி பண்ணுவாங்களா, அவர் மேல கொண்டு வருவாருங்களா,
வெற்றி பெறுவார்ன்றதை அவர் நம்பி. இல்ல நீங்க சொல்றத, நீங்க சூசகமா சொல்றத பார்த்தா ரஜினிகாந்த் என்னமோ பிஜேபியில் இயக்கப்படுறவர் மாதிரி சொல்றீங்களே. பிஜேபி கட்சி இவர் ரஜினிகாந்த் முதல் அறிமுகப்படுத்துறார். யார் ரெண்டு பேரு? ஒருத்தர் தமிழறிவு மணியா, இன்னொருத்தர் அர்ஜுனமூர்த்தி. அர்ஜுனமூர்த்தி ஹூ இஸ் ஹூ? பாஜகவினுடைய அறிவுசார் பிரிவின் தலைவராக இருந்தவர். பிரிவு தலைவர் மூளை எஞ்சான் உடம்பிற்கு சிறுசே பிரதானம் அப்படின்ற மாதிரி அந்த மூளையை வாங்கியிருக்கிறார். அப்ப அது இப்ப நாளைக்கே அதிமுக ஒரு அமைச்சர் போயிட்டாரு, அதிமுக எம்எல்ஏ போயிட்டாருன்னா அது அதிமுக கட்சி ஆயிடுமா? அப்போ இல்லைங்க, நான் அதை சொல்லவே இல்லை. கொள்கைகள் என்னன்றது அவங்க கடைபிடிக்கிறது தான் சொல்றேன். நீங்க பேச, நீங்க போற லைட் லைன் வேற, அந்த ரோட்ல நான் வரல, நான் இந்த ரோட்ல போறேன். அதனால என் பாதையில் நான் என்னுடைய கணக்களை சொல்றேன். இப்ப வந்து அருமையான மனிதர் தமிழறிவு மணியா, அவர் மேல எந்த ஊழல் குறிச்சா அது சொல்லிட முடியாது. அந்த அர்ஜுன் மூர்த்தி வந்து முரசொலி மாறனுக்கு ஆலோசகரா இருந்தாருன்னு ஒரு இது இருக்கு பேச்சு. அது அந்த செய்தியை வந்து தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் ரெண்டு பேரும் மறுத்துட்டாங்க, பொய்யான செய்தின்னு சொல்லிட்டாங்க. எப்படி வரும் இவங்க அது பொய்யான செய்தின்னு சொல்றது? அவங்க எப்பவுமே அந்த மாதிரி ஆலோசகரே கிடையாது எங்க அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆலோசகரே இல்லாத வளர்ந்தவர் அவரு. ஏங்க, கலைஞருக்கு ஆங்கில பத்திரிகை படிச்சு சொல்லக்கூடிய வகையில இருந்தவர் தான் முரசொலி மாற. அதான் அவருடைய தொழில், மாமன் மச்சான். அவர் இருக்கும்போது இவருக்கு ஆங்கிலத்தில் வரக்கூடிய பத்திரிகை செய்திகளை தமிழ் படித்து சொன்னவர் அவர். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நான் மூளை என்றால் இதயம் என்றால் அவர் மூளைன்னு கருணாநிதி சொல்லியிருக்கார். திமுக 2021 எப்படி இருக்க போகுது அதிமுகவுக்கு சொல்லுங்க பாருங்க. யார் எப்படி எதிர்த்தாலும் எந்த வகையில் வந்தாலும் அத்தனையும் முறியடித்து வெற்றி பெற காணக்கூடிய வகையில் மக்கள் நல்ல தீர்த்து கொடுப்பார்கள். எடப்பாடியே தொடர்ந்து முதல்வராக வருவார். எந்த சக்தியால அழிக்க முடியாது? ரஜினிகாந்தாலேயோ சசிகலா அம்மையாராலேயோ திமுகவாலேயோ யாரால அழிக்க முடியாதுன்றீங்க? நிச்சயமா அவங்க எப்படி வந்தாலும் நான் இவர் இவர் செல்லக்கூடிய வகை வழி சரியா இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, தெளிவாக இருக்கு சொன்ன எங்களோடு வந்து பலர் சேர்ந்து கொள்வார்கள். அது ரஜினி கூட சேர்ந்து கொள்ளலாம். இல்லை, நான் உங்களை ஒரு கை பார்க்கிறேன் செய்கிறேன் என்று வேறு யாரோ எதையோ சொல்லி ஏதாவது செய்தால் அதற்குரிய பலனை அனுபவிப்பார்கள். எது செய்தாலும் அவையெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றே தவிர எங்கள் உறுதியை குலைக்கக்கூடியது அல்ல. நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம் 2021 தேர்தல்களும் எப்படி அமைய போகிறது என்பதை. அதிமுகவின் சார்பாக ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பார்வையில் இருந்து கட்சியின் நிகழ்வுகள் குறித்தும் தற்கால தமிழக அரசு குறித்தும் உங்களுடைய பல்வேறு விதமான ஆழமான கருத்துக்களை கூட பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய அழைப்பினை ஏற்று இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பேசுவது மிக்க மிக்க நன்றி சமரசமையா. நீங்கள் வந்து மிக அற்புதமான, அருமையான, மக்களுக்கு தேவையான, மக்கள் விரும்பக்கூடிய விரும்பாத கூடிய பொது விஷயங்களையும் கட்சியின் நிலைகளையும் ஆட்சி எப்படி செய்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பல நுணுக்கமான கேள்விகளை கேட்டு அதற்குரிய விளக்கத்தை தரக்கூடிய வாய்ப்பினை தந்த உங்களுக்கு இதயம் கனிந்த நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பார்க்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.